வணக்கம். ஜெம் துளிகள். மேகாலயாவில் கார் விபத்தில் பலியான தமிழக டேபிள் டென்னிஸ் வீரர் தீனதயாளின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மேகாலயாவில் நடைபெறவுள்ள 83வது சீனியர் தேசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்பதற்காக தமிழ்நாடு சார்பில் இளம் வீரரான விஸ்வா தீனதயாளன் மற்றும் 3 வீரர்கள் அசாம் மாநிலம் கவுகாத்தியில் இருந்து ஷில்லாங் நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது ஷாங் பங்களா என்ற இடத்தில் சென்றபோது எதிரே வந்த லாரி கட்டுப்பாட்டை இழந்து வீரர்கள் சென்ற கார் மீது மோதியது. இந்த விபத்தில் தீனதயாளன் மற்றும் கார் ஓட்டுநர் உயிரிழந்தனர். மேலும் படுகாயமடைந்த மற்ற 3 வீரர்களும் ஷில்லாங் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதையடுத்து அவரது இறப்புக்கு தமிழக கவர்னர் ஆர்.என். ரவி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து கார் விபத்தில் பலியான தமிழக டேபிள் டென்னிஸ் வீரர் விஸ்வா தீனதயாளனின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் பொது நிவாரண நிதியில் இருந்து 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழக மீனவர்கள் 19 பேரை விடுதலை செய்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழக மீனவர்கள் 19 பேரை இலங்கை கடற்படையினர் கடந்த 2ஆம் தேதி கைது செய்தனர். இதையடுத்து மீனவர்கள் 19 பேர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களை சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் இன்றுடன் மீனவர்களின் சிறைக்காவல் முடிந்த நிலையில் 19 மீனவர்களையும் விசாரணைக்காக இலங்கையில் உள்ள ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி கஜநீதி பாலன் 19 மீனவர்களையும் விடுதலை செய்யுமாறு உத்தரவிட்டார். கவர்னரின் தேநீர் விருந்தை புறக்கணித்தது ஏன் என்று சட்டசபையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். தமிழ் புத்தாண்டையொட்டி கவர்னர் மாளிகையில் நடைபெற்ற தேநீர் விருந்தை தமிழக அரசு புறக்கணித்த நிலையில் முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் யாரும் பங்கேற்கவில்லை. மேலும் திமுக கூட்டணி கட்சி பிரதிநிதிகளும் தேநீர் விருந்தில் கலந்து கொள்ளவில்லை. இதையடுத்து கவர்னரின் தேநீர் விருந்தை தமிழக அரசு புறக்கணித்தது அரசியல் களத்தை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கவர்னரின் தேநீர் விருந்தில் ஏன் கலந்து கொள்ளவில்லை என்று சட்டசபையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கினார். இதில் ஒட்டுமொத்த தமிழர்களின் உணர்வை வெளிப்படுத்தும் நீட் விளக்கு மசோதா 210 நாட்களாக கவர்னர் மாளிகையில் கவனிப்பார் அன்றி முடங்கி கிடப்பதாகவும் கவர்னரின் இந்த செயல் தமிழக மக்களை அவமதிப்பதாகவும் கூறினார். மேலும் 100 ஆண்டு கண்ட சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட நீட் விளக்கு மசோதா மாளிகை அவமதிப்பு செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார். எனவே தேநீர் விருந்தில் கலந்து கொள்ளவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சியில் ஆற்காடு லூத்தரான் பெதஸ்தா ஆலயத்தில் இயேசு உயிர்த்தெழுந்த நாளை ஈஸ்டர் திருநாளாக கொண்டாடி வழிபட்டனர். உலகம் முழுவதும் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட 3 நாள் கழித்து மீண்டும் உயிர்த்தெழுந்த நாளை ஈஸ்டர் திருநாளாக கிறிஸ்தவர்கள் கொண்டாடி வருகின்றனர். அதனை கொண்டாடும் விதமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆற்காடு லூத்தரன் பெதஸ்தா ஆலயத்தில் சபை போதகர் ஜேக்கப் மற்றும் உதவி போதகர் மனோகரன் தலைமையில் ஈஸ்டர் தினம் கொண்டாடப்பட்டது. மேலும் சபையார் அனைவருக்கும் தேநீர் மற்றும் கேக் வழங்கப்பட்டது. இயேசு உயிர்த்தெழுந்த 3வது நாளை போற்றும் விதமாக திருச்சபைக்கு திருச்சபையின் ஆலங்குழு உறுப்பினர் ஜான் சத்யசாலமன், திருச்சபை செயலாளர் மோகன் சவுந்தரராஜன், பொருளாளர் ஜான் நல்லத்தம்பி மற்றும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இயேசுவை வழிபாடு செய்து மகிழ்ந்து கொண்டாடினர். மன்னார்குடியில் நாம் தமிழர் கட்சி பிரமுகர் கண்ணில் மிளகாய் பொடி தூவி 3 லட்சத்தை திருடி சென்ற மர்ம நபர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பேருந்து நிலையம் முன்பு நாம் தமிழர் கட்சி மாவட்ட செயலாளர் பாலமுருகன் என்பவர் செல்போன் கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் இரவு கடையை மூடிவிட்டு வீட்டிற்கு 2 சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது மதுக்கூர் சாலையில் 2 மர்ம நபர்கள் பாலமுருகனை மறித்து கண்ணில் மிளகாய் பொடி தூவி கட்டையால் அடித்து அவரிடம் இருந்த 3 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து படுகாயமடைந்த பாலமுருகனை அவ்வழியாக வந்த ஒருவர் மன்னார்குடி அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். தகவல் அறிந்து விரைந்து வந்த மன்னார்குடி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பாலமுருகன் கூறுகையில் 3 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்த இருவரில் ஒருவர் தன்னுடன் இணைந்து உணவு கடை நடத்தி வந்த விவேகானந்தன் என்று தெரிவித்துள்ளார். நேற்று இரவு 11:25 போல கடையை பூட்டிட்டு மன்னார்குடியில் இருக்க பைபாஸ் ரோட்டு வழியாக மதுக்கூர் ரோட்டு வழியாக வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம். போகும்போது 4 நாள் சேல்ஸு பணத்தை எடுத்துகிட்டு போயிருந்தேன். பணத்தில் 3 லட்ச ரூபா பணம் வச்சுருந்தேன். அதை இடுப்பில் வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது அது யாருன்னு தெரில. 2 பேரும் வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது. அங்கே மறைச்சி மிளகாத்துல தூவி என்னை பிடிச்சி அமைக்கிக்கிட்டு அடித்து பணத்தை பிடிக்கிட்டாங்க. பிடிக்கிட்டு நான் மல்லு கட்டிட்டு மாரி பார்த்தேன். அதில் ஒரு ஆள் தெரிஞ்சாலும் பேர் இல்லை. காரைக்காலில் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய 42ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் 42ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு திருவிழா கடந்த 13ஆம் தேதி பூச்சொரிதலுடன் தொடங்கியது. இந்நிலையில் மதகடி பகுதியில் உள்ள உஜயினி காளியம்மன் ஆலயத்தில் இருந்து 100க்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் பால்குடம் ஏந்தி ஊர்வலமாக மாரியம்மன் ஆலயம் வந்தடைந்தனர். இதனைத் தொடர்ந்து மாரியம்மனுக்கு பாலாபிஷேகமும் செய்து மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவாடானையில் பெட்ரோல் டீசல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து நாம் தமிழர் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை 4 சந்திப்பு சாலையில் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்தும் தமிழகம் வரக்கூடிய வெளி மாநிலத்தவர்களுக்கு உள்நுழைவு அனுமதி சீட்டு முறையை தமிழக அரசு பயன்படுத்த கோரியும் நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட தலைவர் லெனின் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெட்ரோல் டீசல் சிலிண்டர் விலை உயர்வை குறைக்க வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில ஒன்றிய நகர நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் துளிகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் துளிகள் தொடர்கின்றன. திருச்சி அருகே கரடிபட்டியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 600 காளைகள் பங்கேற்றனர். திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி அருகே கரடிபட்டியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 600க்கும் மேற்பட்ட காளைகளும் 200க்கும் மேற்பட்ட வீரர்களும் கலந்து கொண்டனர். இந்நிலையில் முதலில் கோவில் காளை அவிழ்த்துவிடப்பட்டதை தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அழைத்து வரப்பட்ட காளைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வாடிவாசலில் இருந்து அவிழ்த்துவிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்த நிலையிலும் களத்தில் பல காளைகள் நின்று தன்னை அடக்க வந்த வீரர்களை விரட்டியடித்தது. இதேபோல் விரட்டிய காளைகளை முரட்டுப்பிடி பிடித்து காளையர்கள் வெற்றி கண்டனர். இதில் வெற்றி பெற்ற காளைகளுக்கும் அதன் உரிமையாளர்களுக்கும் காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் கட்டில், பீரோ உள்ளிட்ட பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. மேலும் காயமடைந்த மாடுபிடி வீரர்களுக்கு அந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த மருத்துவ முகாமில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை அருகே தந்தையை வெட்டி கொலை செய்த மகனை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த வேப்பூரை சேர்ந்த கூலி தொழிலாளி இக்பால் என்பவர் மனைவி ஏற்கனவே இறந்துவிட்ட நிலையில் மகன் இம்ரானுடன் வசித்து வந்துள்ளார். தந்தை மகன் இடையே கருத்து வேறுபாடு காரணமாக அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தந்தை மகன் இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டுள்ளதை தொடர்ந்து ஆத்திரமடைந்த இம்ரான் வீட்டில் இருந்த கத்தியை எடுத்து தந்தையை சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் படுகாயமடைந்த அவர் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த ஆற்காடு நகர காவல்துறையினர் இக்பால் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தந்தையை வெட்டி கொன்ற மகன் இம்ரானை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மகனே தந்தையை வெட்டி கொன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோடைக்கால வெப்பத்தின் தாக்கம் காரணமாக மாணவர்களுக்கு சனிக்கிழமைகளில் விடுமுறை அளிக்க தமிழக அரசு பரிசீலனை செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொரோனா நோய் தொற்றின் காரணமாக கடந்த மார்ச் 2020 முதல் மூடப்பட்ட பள்ளிகள் 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு படிப்படியாக திறக்கப்பட்டு தற்போது முழு வீச்சில் வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் மாணவர்களின் கல்வி திறனை மேம்படுத்த சனிக்கிழமைகளிலும் பள்ளிகள் நடத்தப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் கோடைகால வெப்பத்தின் தாக்கம் கடந்த சில நாட்களாக அதிகரித்து பல மாவட்டங்களின் வெப்பத்தின் அளவு சதத்தை பதிவு செய்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பெற்றோர்களின் கோரிக்கையை ஏற்று தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு இனி சனிக்கிழமைகளில் விடுமுறை அளிக்க தமிழக அரசு பரிசீலனை செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருவண்ணாமலை அருகே விநாயகர் கோவிலில் கிடந்த பச்சிளம் ஆண் குழந்தையை பொதுமக்கள் மீட்டு காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் அருகே தூசி காவல் நிலையம் அருகே உள்ள விநாயகர் கோவில் பக்கத்தில் குழந்தை அழும் சத்தம் கேட்டுள்ளது. இந்நிலையில் அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் அழுது கொண்டிருந்த பிறந்த சில நாட்களே ஆன ஆண் குழந்தையை மீட்டு தூசி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அப்போது பணியில் இருந்த காவல்துறையினர் குழந்தையை சிகிச்சைக்காக காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் குழந்தையை விநாயகர் கோவில் அருகே போட்டு சென்றவர்கள் யார் என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை கொடுங்கையூரில் சிற்றுண்டி கடையில் மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்டு 2 சிலிண்டர்கள் வெடித்து சிதறியது. சென்னை கொடுங்கையூர் எம்ஜிஆர் நகர் அண்ணா சாலையில் சீதா லட்சுமி என்பவர் உணவு கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் இன்று அதிகாலையில் உணவு கடை திடீரென தீப்பிடித்து எரிய தொடங்கியது. உணவு கடையில் இருந்த சிலிண்டர் வெடித்து தீ பரவி அருகில் இருந்த கறிக்கடைக்கும் பரவியது. இதனைத் தொடர்ந்து அக்கம் பக்கத்தினர் கொருக்குப்பேட்டை தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் உணவு கடையில் இருந்த சமையல் பாத்திரம், ஸ்டவ், கறிக்கடையில் இருந்த பிரிட்ஜ், டிவி, எடை மிஷின் போன்ற பொருட்கள் எரிந்து சாம்பலானது. இந்த தீ விபத்து தொடர்பாக கொடுங்கையூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கீழ்கொடுமலூரில் சிவகாளியம்மன் கோவில் சித்திரை பொங்கல் மற்றும் பால்குட விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அடுத்த மேலக்கொடுமலூரில் பிரசித்தி பெற்ற சிவகாளியம்மன் 29ஆம் ஆண்டு சித்திரை பொங்கல் விழா மற்றும் பால்குட விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிலையில் கடந்த 6ஆம் தேதி பக்தர்கள் காப்பு கட்டி விரதம் மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து தினம்தோறும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு வந்தது. இதில் முக்கிய விழாவான நேற்று 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் அலகு குத்தியும் அக்னி சட்டி ஏந்தியும் ஊர்வலமாக சிவ காளியம்மன் கோவில் வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதையடுத்து ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து வழிபட்டனர். பின்னர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆலயம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் துளிகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்தநாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் துளிகள் தொடர்கின்றன. விழுப்புரத்தில் மத்திய அரசின் ஜல் சக்தி அபியான் திட்டம் குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. அனைவருக்கும் சுத்தமான குடிநீர், நிலத்தடி நீர் உயர்த்துதல், நீராதாரத்தை மேம்படுத்துதல் உள்ளிட்ட நோக்கங்களுக்காக மத்திய அரசு சார்பில் ஜல் சக்தி அபியான் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்காக விழுப்புரத்தில் பள்ளி மாணவர்கள் சார்பில் பேரணி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருந்து தொடங்கிய இப்பேரணியை ஆட்சியர் மோகன், காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீநாத் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். முக்கிய வீதிகள் வழியாக சென்ற இப்பேரணி அரசு தலைமை மருத்துவமனையில் நிறைவுற்றது. இப்பேரணியில் 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு கையில் பதாகைகளை ஏந்தி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகு கேளம்பாக்கம் ஊராட்சியில் முதல் முறையாக மக்கள் குறைதீர்ப்பு முகாம் நடைபெற்றது. சென்னையை அடுத்த கேளம்பாக்கம் ஊராட்சியில் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் நடைபெற்றது. ஊராட்சி மன்ற தலைவர் ராணி எல்லப்பன் தலைமையில் நடைபெற்ற குறை தீர்ப்பு முகாமில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் மனு அளித்தனர். கல்லல் அருகே அரண்மனை சிறுவயலில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் கல்லல் அடுத்த அரண்மனை சிறுவயல் கிராமத்தில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. வட்ட வடிவ மைதானத்தின் நடுவே கயிற்றால் கட்டப்பட்ட காளைகளை 9 மாடுபிடி வீரர்கள் களம் கண்டு அடக்க வேண்டும். மேலும் காளைகளை 25 நிமிடத்திற்குள் அடக்க வேண்டும் என நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து மொத்தம் 14 காளைகள் பங்கேற்ற நிலையில் 126 மாடுபிடி வீரர்கள் காளைகளை அடக்க களமிறங்கினர். விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் 5 மாடுகள் பிடி மாடுகளாக அறிவிக்கப்பட்டது. போட்டியின் போது காளைகள் முட்டியதில் 5க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் காயமடைந்தனர். இந்த மஞ்சுவிரட்டு போட்டியை சுற்றுவட்டார பகுதியில் இருந்து வந்த 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உற்சாகமாக கண்டுகளித்தனர். பொள்ளாச்சியில் தேசிய அளவிலான 31வது சதுரங்க போட்டி நடைபெற்று வருகிறது. பொள்ளாச்சியில் தேசிய அளவிலான 18 வயதிற்கு உட்பட்டோருக்கான சதுரங்க போட்டி நடைபெற்று வருகிறது. தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெறும் இப்போட்டியை புகழ்பெற்ற பயிற்சியாளர் ஆர்.பி. ரமேஷ் தொடங்கி வைத்தார். 6 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் 22 மாநிலங்களில் இருந்து 237 பேர் விளையாட உள்ளனர். பொதுப்பிரிவில் 142 பேரும் மகளிர் பிரிவில் 95 பேரும் போட்டியிடுகின்றனர். ஸ்விஸ் முறையில் விளையாடப்படும் இப்போட்டிகளில் வெற்றி பெறுபவர்கள் இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறவுள்ள சர்வதேச சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா சார்பில் பங்கேற்க உள்ளனர். ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நம்ம பிளேயர்ஸ் ஏதாவது அச்சீவ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த சரியான நேரத்தில் ஊக்குவிப்பும் இந்த மாதிரி பரிசுத்தொகையும் கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்னமும் அதை பார்த்து நம்ம இன்னும் நல்லா பண்ணணும்னு மற்ற குழந்தைங்களும் முன்னுக்கு வருவாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ செஸ் ஒலிம்பியாட் இந்தியாவில் நடக்க போது அதுக்கு ஆல்மோஸ்ட் 100 கோடி பட்ஜெட். அது ரொம்ப பெரிய டோர்னமெண்ட்டு. அதை வித்தின் ஒரு 2-3 டேஸில் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் அதை அப்ரூவ் பண்ணி இந்தியாவில் தமிழ்நாடுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது இந்தியாவில் இருக்கிற செஸ்ஸோட பரிமாணத்தை ரொம்ப மாற்றணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இதை பார்த்து செஸ்ஸுக்கு வருவாங்க. இன்னும் அடுத்த 5-10 வருஷத்துக்குள்ளே இந்தியா World No. 1 வரதுக்கு எல்லா அறிகுறிகளும். திருவள்ளூர் அருகே இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பெருமாள்பட்டு இரட்டைக்குளம் பகுதியில் உதவிக்கரம் என்ற தொண்டு நிறுவனம் சார்பில் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் 1000க்கும் மேற்பட்ட பல்வேறு பார்வை குறைபாடு உள்ளவர்களும் கலந்து கொண்டு சிகிச்சை பெற்றனர். இதில் கண்ணாடி தேவைப்படுபவர்களுக்கு இலவசமாக கண்ணாடியும் வழங்கப்பட்டது. 50க்கும் மேற்பட்டவர்களுக்கு இலவசமாக கண் அறுவை சிகிச்சை செய்ய பரிந்துரைக்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இத்துடன் ஜெம் துளிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் துளிகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.